அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிற இடம் மல்லாவியிலிருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுற வடகாடு என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பாபா கோவிலின் அமைப்புகளையும் அது சம்பந்தமான வரலாற்றையும் அந்த கோயில் சம்பந்தப்பட்டவர்களிடம் கலந்துரையாடல் மூலம் தெரிந்து கொள்ள போகிறோம். தொடர்ச்சியாக பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் இந்த பாபா கோயில் அமைவிடத்தை பற்றி எங்களை நேயர்களுக்காக ஒரு விளக்கம் தர முடியுமா? வடகாடு பாண்டியங்குளம் சேலத்துக்கு உட்பட்ட ஒரு இடமாக இருந்தாலும் இது மாங்குளத்தில் இருந்து துணுக்காய் போகும் வீதியில் 9.5 கிலோமீட்டரில் அமைந்துள்ள ஒரு அமைவிடம். இங்கு ஏற்கனவே காலாதிகாலமாக இருந்த பிள்ளையார் கோயில் 10-11 ஆம் ஆண்டு நான் இங்கு வந்த காலங்களில் லோகதாசன் சுப்பிரமணியம் என்றவர் அந்த ஆலயத்தை கட்டித்தரும்படி கேட்டார். ஏனென்று கேட்டதற்கு இடப்பேர்வில் வந்து தான் அந்த பிள்ளையாரில் தஞ்சம் இருந்ததாக தனக்கு அதிசயங்கள் நடந்ததாகவும் அதன் காணிக்கையாக தான் இதை கட்ட வேண்டும் என்று கட்டியிருக்கார். இப்போ பிள்ளையார் கோயிலை கட்டும் கேட்கும் பொழுதும் என்னுடைய உளக்கிடக்கை நல்லொரு அமைவான காட்டு பிரதேசம். இந்த காட்டு பிரதேசத்தில் ஒரு ஆச்சிரமம் அல்ல ஒரு தேவதிபர் மடம் போட்டு ஒழுங்காக நடத்தலாம் என்ற நம்பிக்கையில்தான் அந்த பிள்ளையார் கோயிலை கட்டினான். பிள்ளையார் கோயிலை கட்டி 17 ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து முடிய 19 ஆம் ஆண்டு நான் கனடாவில் நிற்கும் பொழுது எனது நண்பனின் சிநேகிதி ஒரு பாபா கோயில் கட்ட வேண்டும் என்று கேட்டார். அவர் அந்த குடும்பம் எவ்வளவு துன்பத்துக்கே இருந்து அந்த துன்பம் எவ்வாறு சீரடி பாபாவால் இல்லாமல் பண்ணப்பட்டது என்ற சரித்திரம் முழுக்க எனக்கு தெரிந்ததினாலும் பாபா இல்லத்தினர் அன்னதானம் கொடுப்பதில் சளைக்காதவர்கள் என்றும் தெரிந்ததினாலும் நான் அதற்கு உடனடியாக ஓமண்டேன். ஏனென்றால் அங்கால பிள்ளையார் கோயில் காணியில் பாபா கோயிலையும் அமர்த்தினால் அன்னதான மடமோ ஆச்சிரமமோ வயதிபர் மடம் போட்டால் அன்னதானத்துக்கு குறைவிருக்காது என்ற நம்பிக்கையில்தான் அதை ஆரம்பித்தோம். சிறிய அளவில் தான் ஆரம்பித்து நாங்கள் என்ன மாதிரி இவ்வளவு தூரம் பெருசாக வந்தது என்று எங்களுக்கு தெரியாது. 2020 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை அத்திவாரம் போட்டு நாங்கள் 2022 ஆம் ஆண்டு தை மாதம் 17, 18, 19 கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முல்லைத்தீவு ஜிஏ, அடிஷனல் ஜிஏ, செக்ரட்டரிமார், துணுக்கா டிஎஸ் எல்லாரும் வந்து சிறப்பித்தார்கள். பாபாவுடன் தரிசனம் பெற்று சென்றார்கள். எமக்கு இருக்கிற ஆனந்தம் என்னென்றால் வெறும் அத்தனை பேருக்கும் நாங்கள் மதிய போஷணம் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் முழுமையாக வேணுமாக இருந்தால் ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான சுவாசம், ஆரோக்கியமான தியானம் உட்பட்ட மனிதன்தான் ஆனந்தமாக வாழ முடியும். கஷ்டப்படும் வன்னி மக்களுக்கு உணவு மட்டும் கொடுக்காமல் அவர்களின் உளரீதியான ஒரு மாற்றத்தையும் உருவாக்கி அவர்களை கல்விகளில் சிறந்து வாழ வைக்க வேண்டும், நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கேற்ற இயற்கை உணவுகளை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இன்றும் கூட ஒழுங்காக கட்டிடம் முடியவில்லை, ஒழுங்காக காணி திருத்தப்படவில்லை. ஆனால் மரக்கறிகள் எல்லாம் இயற்கையாக நட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் புடுங்கி எந்த மருந்து உரமும் அடிக்காத மருந்தில் நோயற்ற வாழ்க்கையை மக்களுக்கு கொடுப்பதே எமது லட்சியம். பாபா வந்து சீரடி சாய்பா வந்து வடகாட்டில் வந்து அமர்றதுக்குரிய வரலாறு என்ன மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? ஓ, அதாவது எனது நண்பன் வைஃப் தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக 2 வருஷம் சீரடி பாபாவில் இருந்து அதில் விமோசனம் பெற்றவர். அந்த அது அதன் சரித்திரம் முழுக்க எனக்கு தெரியும். அவ அதன் பேராலக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆனந்தத்தின் மிக தந்த பாபாவுக்கு ஒரு நல்லொரு இடத்தில் நல்லொரு கட்டிடம் ஒன்றை கட்டி வைக்க வேண்டும். ஆரம்பத்தில் அவர் ஒரு பாபாவை வைத்தார் காணும் என்றுதான் வலிக்கிட்டவர். அவ அப்படி சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறினது போல பிள்ளையார் கோயில் காணியில் கட்டினால் ஒரு அன்னதான மடமோ ஆச்சிரமமோ வயோதிபர் மடத்தை போட்டு
இயலாத ஆற்றலை வைத்து பார்க்கலாம். ஆங்கில மருந்தற்ற ஆயுர்வேத இயற்கை வைத்தியத்தின் மூலம் நோயை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அதனால் மீண்ட நான் 10ஆம் ஆண்டு பாபாவின் மகிமை கூறுவதாக இருந்தால், 19ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் நாங்கள் இதை பற்றி கருத்தினாங்கள். தை மாதம் இங்கே வந்தேனான். 1.5 லட்சம் ரூபாவே அவன் தந்தா அதை குழந்தை கல்லையும் மண்ணையும் பறித்து போட்டு இருக்கும் பொழுது கொரோனா வந்தது. கொரோனாவால் எதுவும் செய்ய முடியாத ஒரு கட்டம் வந்து நாங்கள் அதை ஓரளவு கைவிட்ட நிலையில் இருக்கும் பொழுது 20ஆம் ஆண்டு ஆடி மாதம் 2ஆம் தேதி பிள்ளையார் என்ற கும்பாவசரம் நடந்த சங்காவசர தினம் அதை வெறும்படி என்னை அழைத்தார்கள். நான் அழைத்தவர்களை கேட்டேன், அன்றைக்கு வியாழக்கிழமையோண்டு பாருங்கோண்டு. அவர்கள் பார்த்தார்கள் அன்றைக்கு வியாழக்கிழமை. நானும் பார்க்கவில்லை, கோளும் பார்க்கவில்லை. அன்று அத்திகாரம் போட்ட நாங்கள் கோடைக்கு 10x15 அடியில் ஒரு கட்டிடத்தை ஒரு அதே கட்டி வைக்கிறதான் எங்களை இலட்சியம். ஆனால் பாபா அந்தளவுடன் விட இல்லை. இன்றைக்கு இந்த பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி எத்தனையோ இடத்திலிருந்து மக்கள் வந்து இரவு பகல் பாராமல் 12:30 வந்து கும்பிட்றத கூட இருக்கிறார்கள். அவர்கள் வந்து போகிறார்கள். எனக்கு பாபாவில் பெரிய பக்தி இருந்தவன் அல்ல. ஆனால் இங்கே வந்தால் பிறகுதான் அது ஊட்டப்பட்டிருக்கிறது. காரணம், இங்கே எவ்வளவு பெருந்தொகையான மக்கள் வீட்டில் சிறிய பாபாவை வைத்து ஆனந்தமாக வாழ்கிறார்கள் என்பது இங்கு வந்து போகிற அடியார்கள் மூலமாக அறியும் பொழுது ஒரு நல்ல பணியை செய்திருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. பூச நேரங்கள் என்ன மாதிரியாக இருக்குது என்று விளக்கமாக? ஆம், நாங்கள் 5:30 பாபாவினை பாபா இல்லத்தை திறந்து அவரை வணங்கக்கூடிய முறைக்கு நாங்கள் மின்விளக்கு ஏற்றி விடுவோம். 9:00 முதலாவது பூஜை காலமை பூஜை ஆரம்பமாகும். அதில் அவருடைய உடுப்புகளை மாற்றி மாலைகள் பூவல் வைத்து அவருக்கு ஆராத்திகளை எடுத்து முறப்படி பாபாவின் முறப்படியான பூஜை 9:00 9:30 நடைபெறும். அதைத் தொடர்ந்து அவருக்கு 12:00 மதிய பூஜை நடக்கும். அதே போல தான் விளக்காராதன எல்லாம் காட்டி ஒழுங்காக நடைபெறும். அதற்கடுத்ததாக இரவு பொழுதுபட 6:00 இரவு பூஜை நடைபெறும். 6:00 அந்த பூஜை முடிந்து சிறிது நேரத்துக்கு பின் பாபாவின் இல்லத்தை மூடுவதற்காக ஆயத்தங்கள் செய்து அவருடைய உடுப்புகள் எல்லாம் மாற்றப்பட்டு அவரையும் ஓய்வெடுக்க விட்டு நாங்களும் அந்த திரைச்சீலியை போட்டு எங்களுடைய பணியையும் 7 மணி அளவில் நிறைவு செய்து இருந்தாலும் 8:30 வரைக்கும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். பாரதர்கள் பாபாவை சென்று தரிசிக்காவிட்டாலும் பாபாவிற்கு முன்னால் நின்று தரிசித்து போகிற சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அடியார்கள் அதுடன் விடவில்லை. 12:00 1:00 தான் போகிறவர்கள் கூட வந்து ஒரு விளக்கெறிஞ்சு கொண்டிருக்கும். அதுக்கு முன்னால் நின்று கும்பிட்டு விட்டு போகிறார்கள். வார அடியார்களுக்கு வந்து பசியாரதுக்கு அந்த அன்னதானம் என்று எந்த நேரங்களில் எப்போ செய்கிறீங்கள் அடியார்களுக்காக கூற முடியுமா? ஓ, நான் அடியார்கள் அன்னதானத்தை கூறுவதற்கு முன்பாக பாபாவுக்கு 3 நேரமும் நாங்கள் அவருக்குரிய பிரசாதம் படைத்துத்தான் பூஜை செய்கிறோம். நாங்கள் காலையில் சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ கடலையோ அவலோ ஏன் சில வேளை புட்டுக்கூட நாங்கள் செய்யக்கூடும். ஏதாவது ஒரு பலகாரம் செய்து தான் கொடுப்போம். அப்படி பலகாரம் செய்ய பொழுது நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்வோம். வெவ்வேறு காலை பிரசாத அடிப்படையில் கொடுப்போம். மதியம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசியை போட்டு கறியை காட்டுவோம். கறியை கூடுதலாக காட்டுவோம். அந்த அரிசிக்கு உட்பட்ட அடியார்கள் வந்தால் அதை கொடுப்போம். மேலதிகமாக வெறார்கள் என்றால் ஒரு பானையில் சுடுதண்ணி இருக்கும், உடனடியாக அரிசியை போட்டு இருக்கும் கறியோடு அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம். மதிய போஷணத்துக்கு வெறும் எவருக்கும் நாங்கள் போஷணம் கொடுக்காமல் திருப்பி அனுப்பியது கிடையாது. நன்றி ஐயா. பாபா வந்து சீரடி சாய்பா வந்து வடகாட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் இங்கே வந்து அமர்ந்ததுக்காக உரிய நோக்கத்தையும் அவருடைய எதிர்கால திட்டங்களையும் பற்றி விளக்கினதுக்கு மிகவும் நன்றியையும் வணக்கத்தையும். எமது பாபாவின் இல்லத்தின் சரித்திரத்தையும் அதன் வளர்ச்சியையும் அதன் எதிர்கால நோக்கத்தையும் அதன் மக்கள் சேவையை பற்றியும் எங்களிடம் வினவியதிலே
எங்களால் ஒரு விளக்கத்தை தரக்கூடியதாக இருந்தது. அது எங்களுக்கும் ஒரு ஆனந்தமான சந்தர்ப்பமாக அமைந்தது என்பதை கூறி உங்களுக்கு நன்றி கூறி வைக்கின்றேன். வணக்கம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் ஊரில் உள்ள பிரசித்தி பெற்ற இடங்கள் மேலும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் ஏதாவது இருப்பின் கருத்துப்பட்டியில் அது சம்பந்தமான தகவல்களை தெளிவாக பதிவிடுங்க. அந்த இடங்களையும் எங்களோட யூடியூப் தளத்தில் சிறப்பான காணொளிகளை அடுத்து பதிவேற்றம் செய்கிறோம். மேலும் எங்களோட யூடியூப் தளத்தில் வர்ற எல்லா காணொளிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு எங்களோட யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினை அழுத்தி ஓல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா காணொலிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதற்கும் நன்றி. ஜால் யூடியூப், மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.